Hey guys, welcome back to our channel. Niki Channi Mylapore Joy Electric Scooter pathi review panna porom. Vaanga polam. Let's go. Friends vandhaache. Mylapore vandhaache. Vaanga ulluk poi paakalam. மார்னிங் நிரஞ்சன் சார். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனியை பற்றி கொஞ்சம் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துங்க, உங்களை பற்றி உங்கள் கம்பெனியை பற்றியும். ஆமாம் சார், நான் என்ன பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் சார். நான் இங்கே வந்து சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ஜாய் பைக் சார். நம்மளுக்கு
ஜாயின் அதுக்கு ஜாயின் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் சந்தோஷமாக வண்டி ஓடணும் சார். ஒரு நாய்ஸ் இல்லாத ஓடுறதா சந்தோஷமாக வண்டி வர ஜாயின் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா உள் குளோப் மாடல் சார். நம்மளுக்கு என்ட்ரி லெவல் மாடல். இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 3 hours சார்ஜ் பண்ணோம் சார். 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 70 kilometers போகும் சார் நம்மளுக்கு. ஓகே சூப்பர். ஓகே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இந்த ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே மோட்டர் என்ன ஹப் மோட்டருங்களா இது? ஆமாம் சார் ஹப் மோட்டர் தான் சார். என்ன பவருங்க சார்? 250 watts மோட்டர் சார் நம்மளுக்கு. 250 watts ஹப் மோட்டர். ஓகே இது இதுங்க சார் பேட்டரிங்க சார் எத்தனை வாட்? பேட்டரி வந்து 60 volts சார் 23 amps நம்மளுக்கு. ஓகே எத்தனை மைலேஜ் எப்படிங்க சார் ரேஞ்ச் எப்படிங்க? மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜ் சார் 3 hours சார்ஜ் சார் சிங்கிள் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours சார்ஜ். ஓகே 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 70 kilometers வரைக்கும் போகும் சார் நம்மளுக்கு. 70 kilometers 70 kilometers சார். ஓகே ஓகே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சார் இதில்? ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது சார் நம்மளுக்கு. இதில் இப்போ நார்மலாக காரில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ சப்போஸ் யாராவது வெஹிக்கிள் டச் பண்ணாங்களோ இல்லை மூவ் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் நம்மளுக்கு. கீழே ஸ்டார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இதை ப்ரெஸ் பண்ணா டபுள் டபுள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அப்படிங்களா? ஓகே ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு வண்டி. ஓகே என்னென்ன மோட் இருக்குங்க? இதில் பார்த்தீங்கன்னா 3 modes இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோ மோட் நம்மளுக்கு. ஓகே ஸ்லோ ஸ்பீட் மோட் நம்மளுக்கு. இது எக்கனாமி மோடு. ஓகே இது வந்து டாப் ஸ்பீட் நம்மளுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து மோட் 1ல போனால் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 18-20 தான் போகும் நம்மளுக்கு. ஓகே செகண்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 30 டச் ஆகும் நம்மளுக்கு. தேர்டில் பார்த்தீங்கன்னா 45 மேக்ஸிமம் ஸ்பீட். சிட்டியில் வந்து சிட்டி யூஸ் பண்ணலாம். சிட்டி யூஸ் பண்ணலாம் சார் நம்மளுக்கு. ஓகே ரொம்ப நல்லா இருக்குது சார். யூனிக்காக இருக்குது வெஹிக்கிள் வந்து. எக்ஸோட்டிக் மாடல் மாதிரி இருக்குது. ஆமாம் சார் நம்மளுக்கு இட்டாலியன் டிசைன் நம்மளது வண்டி நம்மளுக்கு. இட்டாலியன் டிசைன். இட்டாலியன் டிசைன். ஓகே ஓகே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்க்கிங் மோட் இருக்குது. சப்போஸ் இப்போ பார்க்கிங் மோட்டில் வண்டி இருந்ததுன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாது நம்மளுக்கு. ஸ்டார்ட் ஆகாது நம்மளுக்கு. சூப்பர் சூப்பர். ரிவர்ஸ் கியர் இருக்குங்களா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா? ரிவர்ஸ் கியர் கிடையாது நம்மளுக்கு. க்ளோப் மாடலில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் கிடையாது. ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுங்க சார்? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 71,500 வருது சார் நம்மளுக்கு. சார் இதுக்கு சப்சிடி இருக்குங்களா சார் இந்த வெஹிக்கிளுக்கு? இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சப்சிடி வராது நம்மளுக்கு. ஏன்னா பார்த்தா ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான் அதனால் சப்சிடி வரும் நம்மளுக்கு. ஓகே இது நான் ரெஜிஸ்டர்ட். நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். லைசன்ஸும் தேவையில்லை. லைசன்ஸும் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே ஓகே சொல்லுங்க சார் இந்த மாடல் என்ன மாடலுங்க சார் இது? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உல்ஃப் மாடல் நம்மளுக்கு. உல்ஃப் டைப்லேயே இருக்கு. உல்ஃப் டைப்லேயே இருக்கிறதுனால உல்ஃப் மாடல் நம்மளுக்கு. ஓகே இதோட ஃபீச்சர்ஸ் என்னங்க சார்? இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் குளோபல் தான். குளோப் மாடல் தான் நம்மளுக்கு. ஓகே ஒரு சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 3 hours சார்ஜ் பண்ணால் 70 kilometers வரைக்கும் போகும் நம்மளுக்கு. டாப் ஸ்பீட் சேம் 45. அதோட அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் இருக்குது நம்மளுக்கு. ரிவர்ஸ் கியர் இருக்குது. ரிவர்ஸ் கியர் இருக்குது நம்மளுக்கு. டி பார்த்தீங்கன்னா டினா டிரைவ் மோட். ஆர் பார்த்தா ஆர்னா ரிவர்ஸ் மோட். ஆர்ல இது பண்ணிட்டீங்க ஆர் இருந்தா நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ரிவர்ஸ்ல போகணும். ரிவர்ஸ்ல போகும். ஓகே ஓகே வண்டி நல்லா இருக்கு. எல்இடி எல்லாம் நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு. இது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுங்க சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 வருது சார். சப்சிடிங்க சார் இதுக்கு இருக்கா? இந்த வண்டிக்கு சப்சிடி கிடையாது சார். நம்மளுக்கு சப்சிடி சப்சிடி இல்லை நம்மளுக்கு. ஓகே ஓகே இது என்ன மாடலுங்க சார்? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நானோ ஜென் நெக்ஸ்ட். ஓகே சேம் அஸ் உல்ஃப் மாடல் மாதிரி தான் சேம் எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது நம்மளுக்கு. சேம் ரிவர்ஸ் கியர் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்க சேம் தான் நம்மளுக்கு. அதில் 3 hours சார்ஜ் பண்ணால் 70 kilometers போகும். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 45 kilometers. எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே வேறு என்ன டிஃப்ரென்ஸ் சார் அதுக்கும் இதுக்கும் வேறு என்ன வித்தியாசம் என்ன இருக்குது? வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபோட பார்த்தா இந்த ஃப்ரண்ட் கேபின் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த இடம் வந்து ஸ்பேஸ் அதிகமாக. ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் நம்மளுக்கு. பேட்டரி பவர் எல்லாமே சேம். பேட்டரி பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் எல்லாமே சேம். எல்லாமே சேமாக தான் வரும். எப்படி சார் இப்போ மழை காலத்துலலாம் எப்படி சார் போகிறது இது வண்டி? மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பின்னாடி வீல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகலாம் சார் நம்மளுக்கு. நோ ப்ராப்ளம். பின்னாடி வீல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க சார். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போகலாம். எந்த ப்ராப்ளம் ஆகாது நம்மளுக்கு. ஓஹோ இது வரைக்கும் எது வரைக்கும் காட்டுங்க சார்? இந்த ரியர் டயர் இருக்குது பார்த்தீங்களா? முழுகலாங்களா? ஃபுல்லாக தண்ணி முழுகலாம். ஃபுல்லாக முழுகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் நம்மளுக்கு. ஹப் மோட்டர் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஹப் மோட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் தான் ஃபுல்லி சீல் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஹப் மோட்டர் இருக்குது நம்மளுக்கு. ஓகே தண்ணி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி போனாலும் எவ்வளோ நேரம் நிற்கலாம் சார் வண்டி? வண்டி ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் நிற்கலாம் சார். நம்மளுக்கு ரன்னிங்ல தான் எந்த இஷ்யூஸ் ரன்னிங்ல தான் எந்த இஷ்யூஸும் கிடையாது நம்மளுக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல் 3 models பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஒரு ஒருத்தர் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகே எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டுனா நம்ம வந்து அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. சப்போஸ் நம்ம வீடு வந்து ஹேண்டியாக தான் இருக்குது. ஆமாம் பேட்டரியும் சப்போஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எதுவும் கிடையாது நம்மளுக்கு. வீடு வந்து ஃபஸ்ட் செகண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
சொல்லுங்க சார், அடுத்ததுங்க சார். இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தா நார்மல் 5 ஆம் சாக்கெட்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம 5 ஆம் சாக்கெட் நம்ம நார்மல் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தனியாக ஸ்பெஷல் சாக்கெட்லாம் அதுவும் தேவையில்ல நம்ம. ஓகே ஓகே, எடுங்க சார். சார்ஜரும் காம்பாக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம், எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு, க்ரீன் லைட் ஏறி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக செல்ஃபோன் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் வந்து இப்போ 3 மாதத்துக்கு மேலே போட்டால் ஓவர் சார்ஜ் ஆகுது, ஓவர் சார்ஜ் ஆகுது. ஃபேன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் கட் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப், 3 ஹவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஓவர் சார்ஜிங். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஆ, பைக் மாடலுங்களா சார்? ஆ, அது பைக் மாடல். மாடல் பேர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர். இது மான்ஸ்டருங்களா? மான்ஸ்டர். ஓகே, மினி கேடிஎம் பைக். ஆ, மினி கேடிஎம் பைக் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது சார், பார்க்கவே அழகாக இருக்குது. ம், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்க சார்? இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கூட்டர் டைப் மாதிரி தான். ஓகே, 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம், 70 கிலோமீட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஓகே, 45 இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட். ஓகே, ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் இது அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட் மாதிரி பாருங்க கொடுத்துருக்காங்க நம்ம இந்த சைடில். இங்கே தான் வந்து நம்மளுக்கு எப்படிங்க சார், இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு பேட்டரி இருக்குது நம்ம. இது ரிமூவபிளா? இது ரிமூவபிள் பேட்டரி தான் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே, இன்டர்னல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருதுங்க சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 99,000 வருது நம்மளுக்கு. 99,000, 1 லேக் கிட்டத்தட்ட. ஆமாம், ஆல்மோஸ்ட் 1 லேக் நம்மளுக்கு. ஓகே, இந்த 4 மாடல் தான் இப்போ ஒதுக்கி இருக்குங்களா சார்? இப்போதைக்கு இந்த 4 மாடல் தான் நம்ம கிட்ட இருக்கு. வேற ஐரன் மாடல் வர வேண்டிய இருக்கா? ஆ, அட்வான்ஸ்ட் மாடல் வருது, இ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இதோட அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகணும். 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 85. இது பார்த்தீங்கன்னா அண்டர் ரெஜிஸ்டர்டு வரும் நம்மளுக்கு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். அது இது எப்போ வருதுங்க சார்? இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வருது நம்ம, நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ. எங்களுக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் உங்கள் டைமை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.